Hi friends, welcome to No More. In the video, we will talk about two important issues. First issue, COVID-19 emergency personal loans. COVID-19 emergency personal loans அப்படினா என்ன? இது எந்தெந்த banksல offer பண்றாங்க? இதோட interest rate என்ன? இதோட basic details பத்தி இந்த வீடியோல பாப்போம். அது மட்டும் இல்லாம இரண்டாவது விஷயம் job loss insurance. Job loss insurance அப்படினா என்ன? இது இந்தியால எந்த அளவுக்கு practically நடைமுறையில யூஸ்புல்லா இருக்கு? இது ஆப் பண்றவங்களுக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணுங்க. COVID-19 emergency personal loans. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லாக்டவுன்னால கண்டினியூஸா until lockdown 5 அதாவது unlock 1ன்ற ஸ்டேஜுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதனால எல்லா தொழில்களும் எல்லாரோட வேலையில இருந்து எல்லாமே பாதிப்பாயிருக்கு. இதனால எல்லாரும் வந்து பண தேவையில கண்டிப்பா இருக்காங்க maximum of the people. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி பர்சனல் லோன் சிஸ்டம் வந்து banks இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இது எந்தெந்த banksலாம் இந்த ஸ்கீம் கொடுக்கறாங்க அப்படின்றத பார்க்கலாம். State Bank of India, Bank of India, Yuko Bank, Union Bank of India, Indian Bank, Bank of Baroda, Indian Overseas Bank, Punjab National Bank, Bank of Maharashtra. இந்த banks எல்லாரும் இந்த COVID-19 emergency personal loans வந்து ஆஃபர் பண்றாங்க. இதோட interest rate பாத்தீங்கன்னா bank to bank vary ஆகுது. இது 7% ல இருந்து until 10% வரையில ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது வித்தியாசப்படுது. எந்த பேங்க்ல நீங்க இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அக்கவுண்ட் ஹோல்டரா அவங்களோட கஸ்டமரா இருந்தா மட்டும் தான் அவங்க வந்துட்டு இந்த COVID-19 emergency personal loans வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு ஆல்ரெடி எந்த பேங்க்லோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அந்த பேங்க்ல நீங்க கரெக்ட்டான இன்ட்ரஸ்ட் ரேட் என்னன்ற டீடைல்ஸ் நீங்க என்கொயரி பண்ணிக்கிறது பெட்டர். நார்மலா நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு personal லோனுக்கும் interest rate பாத்தீங்கன்னா 11% ல இருந்து 18 maximum even some banks ல 20% வரல கூட இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த COVID-19 emergency personal லோனோட interest rates comparatively கம்மி தான். இது வந்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த லோன் பாத்தீங்கன்னா salaried people and even self-employed business people ரெண்டு பேருக்குமே இந்த லோன் ஆஃபர் பண்றாங்க பேங்க்ஸ் எல்லாரும். Salaried peopleக்கு வந்துட்டு சில பேங்க் டு பேங்க் இது வந்து vary ஆகுது. சில பேங்க்ஸ்ல வந்து 3 months அவங்களோட லேட்டஸ்ட் மந்த்லி gross salary கொடுக்கறேன்னு சொல்றாங்க. some banksல பாத்தீங்கன்னா அது 6 months gross salary கொடுக்கறாங்க. சில பேங்க்ல even 10 times of their latest monthly gross salary கொடுக்கறாங்க. இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் vary ஆகிறதுனால நம்ம particular bank எந்த bank approach பண்றோமோ அங்க enquiry பண்ணிக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். self employed people பாத்தீங்கன்னா இதுவும் பேங்க் டு பேங்க் vary ஆகுது. 40 to 60%, some banksல 40%, some banksல 50 and some banksல வந்து 60% of அந்த self employed people ஓட latest annual income. அதை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்கன்னா அவங்களோட previous year ஓட ITR அதாவது இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பேஸ் பண்ணி இந்த லோன் அமௌண்ட் வந்து eligibility கால்குலேட் பண்றாங்க. இதோட ரீபேமென்ட் டைமிங் பாத்தீங்கன்னா இதுவும் பேங்க் டு பேங்க் vary ஆகுது. முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த எந்த பேங்க்ல நீங்க இந்த லோனுக்காக ட்ரை பண்றீங்களோ அந்த பேங்கோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கணும். சோ எந்த பேங்க்ல நீங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல பிசினஸ் ரிலேஷன்ஷிப்ல இல்ல salary அக்கவுண்ட் இல்ல வேற ஏதாவது லோன்ஸ் ஹோம் லோன் ஆர் எக்ஸெட்ரா பர்சனல் லோன்ஸ் அந்த மாதிரி எது பேங்கோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அந்த பேங்க்லயே இதை அப்ரோச் பண்றது தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் இது வந்து நார்மலா நம்ம வாங்கக்கூடிய பர்சனல் லோன்ஸை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த டைம்ல யார் யாருக்கெல்லாம் இந்த லோன் நீட் இருக்கோ அவங்க மட்டும் வாங்கிக்கிறது தான் நல்லது. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தாலுமே நம்ம வாங்கக்கூடிய லோன் வந்துட்டு வித் இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் வந்து திரும்ப பே பண்ணி ஆகணும். அதனால வந்து கேர்ஃபுல்லா தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரியான லோன்ஸ் ஆப்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம், ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ். இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா யூரோப் யூஎஸ் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு இடையே ப்ராப்பரான கான்ட்ராக்டோட லீகலைஸ்டு டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணி இது ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயியை வித்தவுட் எனி ப்ராப்பர் ரீசன் ஆர் எனி ரீசன்னால டெர்மினேட் பண்ணாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை இழந்துட்டாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ அல்லது அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்கிற வரலமோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த டேர்ம்ஸ் அவங்க என்ன டாக்குமெண்டேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்மளோட நாட்டுல இந்தியாவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்பர் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இல்லவே இல்லைங்க. இது எல்லாமே எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஹவுசிங் லோனோ இல்லை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ ஏதாவது வாங்கும்போது நம்மளோட ஏஜென்ட்ஸ் எல்லாமே அதோட சேர்த்து ஒரு ஆட் ஆன் இல்ல ஒரு ரைடரா சேர்த்து தான் இத நமக்கு வந்து சேல் பண்ற மோட்டிவ்ல இத வந்து ஒரு ஆட் ஆனா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு sick நாளையோ இல்ல ஒரு permanent disability இல்ல வந்து ஒரு critical illness இல்ல ஒரு personal accident for any reason இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவர் வந்து ஒரு வேலையை விட்டு நிக்கறாரு அவரே வந்து வேலையை ரிசைன் பண்றாரு இல்ல நிக்கறாரு அந்த மாதிரி problems ஆகும்போது இது வந்து கவர் ஆகுது இந்த ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கவர் ஆகுது ஆனா இதுவே பாத்தீங்கன்னா Employer வந்துட்டு ஃபயர் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது ரீசன்னால எம்ப்ளாயர் வந்து வேலையை விட்டு ஒரு எம்ப்ளாயி நிறுத்தினாலோ இது கண்டிப்பா கவர் ஆகவே ஆகாது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ஏஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணி பாலிசி சேல் பண்ணும்போது பண்றது இல்ல நம்ம நாட்டை பொறுத்த வரல அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஏற்கனவே pre existing disease இருந்ததுன்னா இல்ல health conditions ஏதாவது problem இருந்ததுன்னா termination வந்து due to some other different behavior or problemனால உங்களுக்கு termination நடந்ததுனாலோ poor performance அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால உங்களுக்கு வந்து இந்த termination நடந்தாலோ அதே மாதிரி voluntary resignation நம்மளோ பண்ணாலோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இது எதுமே இது எல்லாமே கவர் ஆகாது இந்த job loss insuranceல சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த job loss insurance அப்படிங்கிறது கண்டிப்பா யாருக்கோ வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு யூஸ்புல்லான விஷயமே கிடையாதுன்றது தான் உண்மை So, இன்னொரு முறை any insurance agents or sales people வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஹோம் லோன் வாங்கும்போதோ இல்ல வேற ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அல்லது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை சேல் பண்ணும்போதோ இந்த மாதிரியான ஒரு அடிஷனல் ஆட் ஆன் ஆர் ரைடர் ஜாப் லாஸ் இன்சூரன்ஸ் சம்பந்தமா ஆட் பண்ணும்போது நம்ம அத பத்தி இன் டெப்த் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணனா அது எல்லாருக்குமே நமக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நம்புறேன் Thank you இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி